ஒரு பெட் ஷாப்ல இருக்க குட்டி எலி சூப்பரா விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த ஷாப்க்கு கஸ்டமர் வரும்போதுலாம் இவங்க நம்மள வாங்கிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி ஏக்கமா பாத்துட்டு இருக்கோம். ஆனா அதை யாருமே வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு குட்டி பொண்ணு அந்த எலியே பாத்துட்டு இருக்கிறதுனால அந்த எலி அந்த பொண்ணு கிட்ட சூப்பரா விளையாடி காட்டிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாரு. நம்மள யாருமே வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி கவலையா உட்காந்துட்டு இருக்கும் போது கடைசியில ஒருத்தர் வந்து பைசா கொடுத்து அந்த எலியை வாங்கிட்டு போய் அவர் வீட்டுல இருக்கிற கூண்டுல விடுறாரு. குட்டி எலி ரொம்ப சந்தோஷமா படுத்து கூண்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பாம்பு வந்து கடிக்கிறதுக்காக வருது. அதை பார்த்து பயந்து போய் பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த கூண்டை விட்டு வெளியில வந்து வேற ஒரு இடத்துல கீழே பில்லுல விழுந்துருது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய ராட்சச சிலந்தி கடிக்கிறதுக்காக வருது. அதை பார்த்து பயந்து ஓடி போய் ஒரு வீட்டுல இருக்கிற பெரிய மீன் தொட்டில விழுந்துருது. மறுபடியும் அங்க இருக்க மீனுங்களும் இதை கடிக்க வர்றதுனால அங்கிருந்து தப்பிச்சு அந்த வீட்டோட ஜன்னலுக்கு வெளியில வந்து நிக்கிது. நின்றுட்டே இருக்கும் போது ஒரு பெரிய கழுகு வந்து அந்த எலியை தூக்கிட்டு பறந்து போயிடுது. கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு காத்தாடியில மோதி அந்த எலியை கீழே போடுறோம். கீழே விழுந்த அந்த குட்டி எலியை பெட் ஷாப்ல பார்த்த அந்த சின்ன பொண்ணு தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு கூண்டுல போடுது. இதை பார்த்துட்டு அந்த எலிக்குட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த கூண்டுல ஒரு பெரிய பச்சோந்தி இருக்கு. நமக்கு எங்க போனாலும் லக்கே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருது.